திண்டிகல் மாவட்டத்தில் நம்ம பசுமையை காப்பாற்றணும், இருக்கிற இன்னும் பசுமையாக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு முயற்சிகள் எடுத்து எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதை தொடர்ச்சியாக நம்ம எங்கெங்கே டெவலப்மெண்டல் ஒர்க் செய்யும்போது, இதர் ரோடு ரோடு வைடனிங் இல்லைன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம், பெரிய மரங்கள் ஏற்கனவே இருக்கிற உயிரோடு இருக்கிற பெரிய மரங்கள், வளர்ந்த ஒரு 40-50 வருஷம் வளர்ந்த மரங்கள் எல்லாம் அது கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அது நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தற்போது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக திண்டுக்கல் டு பழனி பைபாஸ் ஒர்க் நடந்துட்டுருக்கு, 6 லேனிங் ஒர்க் நடந்துட்டுருக்குறது. அதில் ஒரு 110 மரங்கள் நம்ம வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம டிரான்ஸ்லொகேஷன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கும்போது ஒரு அதில் 60 மரம் இந்த சென்ஸ் டிரான்ஸ்லொகேஷனுக்கு எலிஜிபிள், இந்த சென்ஸ் வேரியஸ் காரணங்களில் அது செய்ய முடியாத இருக்குது. செய்ய போகிற ஒரு 40 மரங்கள் இப்போது நடந்துட்டுருக்குது. அதில் 20 மரங்கள் இதே இடத்துல, இந்த சென்ஸ் ரோடு மார்ஜின் பெருசாக இருக்கிறனால இந்த ரோடு மார்ஜினில் இப்போது டிரான்ஸ்லொகேஷன் நடந்துருக்கிறது. ஃபர்தர் இன்னும் 20 மரங்கள் வேறு லொக்கேஷன்ஸில், இந்த சென்ஸ் ஸ்கூல் ப்ரிமைசஸ், வேறு காலேஜ் ப்ரிமைசஸ் அண்டு பொது இடங்களில் டிரான்ஸ்லொகேஷன் நடந்துட்டுருக்கிறது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை நிறைய செய்யறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே இது மாதிரி பகிர்ந்துக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் நகரில் பழனி ரோட்டில் இது முருகபவனங்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இப்போ இங்கே வந்து ரோடு விரிவாக்கத்துக்காக இப்போ ஹைவேஸ்லேருந்து கொஞ்சம் மரங்களை, ஒரு 100-120 மரங்களை அப்ரூட் பண்ண, அதாவது வெட்டணுங்கிற முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து மாவட்ட நிர்வாகத்துலேருந்து எங்கள் திண்டிமாவன அமைப்பில் வந்து இந்த மரங்களில் என்னென்ன மரங்களை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி டிரான்ஸ்லொகேட் பண்ணி வைக்கலாம், அதாவது மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து ஒரு பிரிமினரி சர்வே முதல்ல பண்ணணும். அந்த பிரிமினரி சர்வேயில் வந்து இதில் 110 மரத்தில் 40 மரம் மட்டும்தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கக்கூடிய தகுதியுள்ள மரங்கள் அப்படிங்கிறத முதல்ல வந்து மார்க் பண்ணோம். மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லொகேஷனுக்காக முதல் முயற்சியாக ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லொகேஷன் பண்ணியிருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். இது ஏன் டிரான்ஸ்லொகேஷன் பண்ணுறோம்னா, இப்போ ஒரு மரத்தை வச்சு அதை கொண்டுட்டு வர்றதுக்கு குறைஞ்சது 30-40 வருஷம் நம்மளுக்கு பலன் தர்றதுக்கு 40 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ இருக்கிற மரம், இப்போ டிரான்ஸ்லொகேட் பண்ணியிருக்க மரம் ஒரு 20-25 வருஷம் மரம். இந்த 25 வருஷம் மரத்தை டிரான்ஸ்லொகேட் பண்ணியிருக்கிறதுல 45 நாள் மட்டும்தான் நம்மளுக்கு நெழல் கொடுக்காமல் இருக்கும். ஆனால் 45 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் பழைய நிலைமைக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ நம்மளை நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல் மரத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கிறோம். இது வந்து மெயின் வேலை. இந்த வேலையில் வந்து எப்படின்னா, நாங்கள் திண்டி மாவட்டம் அமைப்பதுக்கான செலவுகளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதே வந்து கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் இப்போ வந்து விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி வர்றப்ப வந்து இந்த டிரான்ஸ்லொகேஷன் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாக கொண்டுட்டு வந்து அதுக்கான ஒவ்வொரு மரத்துக்கு எவ்வளோ எஸ்டிமேட்டுங்கிறத முடிவு பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து இந்த பட்ஜெட்லேயே சேர்த்துட்டாங்கன்னா, அதாவது நாட்டில் வந்து இப்போ ஹைவேக்காக விரிவாக்கத்துக்காக வெட்டுற மரங்களை டிரான்ஸ்லொகேட் பண்ணுறதுனால இயற்கை பாதுகாக்கப்படும், மழைப்பொழிவு நல்லா இருக்கும். இது வந்து எங்களுக்கு அரசுக்கு தாழ்மையான வேண்டுகோள்.